மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம். சங்கீதம் மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கல்யாண வாழ்க்கை கண்ணாடி, உடையாமல் காப்பானோன் ஜோடி, அவன் போல ஒருவன் உண்டோடி. ஒரு வீணை நீ எடி, உனை மீட்ட வேண்டினா இரு கைகள் வேண்டுமே, அது கணவந்தானடி. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. சங்கீத மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். குங்குமம் சூழ்ந்திருக்க மங்களம் தந்தவன் கணவன், உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன். தாலியை தந்தானே, தாய்மையை தந்தானே, வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. சந்தியாவுக்கு ஜாதக தோஷம் இருக்குன்னு அந்த ஜோசியர் சொல்றத நீயும் தானே கேட்ட? ஆன்டி, எனக்கு ஜலதோஷத்தை பத்தி தெரியும், ஜாதக தோஷத்தை பத்தி ஒன்னும் தெரியாது. அப்படி சொல்லுமா பத்மணி? நீதான் மாடர்ன் கேர்ள், இதுங்கெல்லாம் பத்தாம் பசங்க, பழைய பஞ்சாங்கம். அதனாலதான் ஜாதகம் ஜோசியம் பட்டு உருட்டிட்டு இருக்குதுங்க. இவங்க இதெல்லாம் நம்புறத பத்தி நான் கவலைப்படல அங்கிள். ஆனா இப்படி ஆளாளுக்கு கூடி பேசுறது சந்தியாவுக்கு தெரிஞ்சா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஏற்கனவே அந்த ஜோசியர் சொன்னதை கேட்டு அவன் ரொம்ப அழுதுருக்கான். சந்தியாவால அதை தாங்கிக்கவே முடியாது. நல்லா சொல்லுமா, இந்த ஜோசியக்கார சொன்னது பத்தாதுன்னு இன்னும் 10 ஜோசியக்கார்ட்ட போய் கேட்க போறாங்க. நாங்க போய் பார்க்க போறது இல்ல மாமா, கூப்பிட்டு விட்டா அவரே வர போறாரு. இதெல்லாம் வேண்டாம் ஆண்டி, பாவம் சந்தியா மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம எல்லாம் நடந்துக்க கூடாது. அந்த ஜோசியர் இந்த வீட்டுக்கு வரதும் இந்த விஷயமா தான் நீங்க அவர்கிட்ட பேசுனீங்கன்னு தெரிஞ்சா சந்தியாவால நிச்சயமா தாங்கிக்க முடியாது. சந்தியா மனசு கஷ்டப்படுமேனு பார்த்தா நடக்காது பத்மினி. மாமா அக்காவும் நல்லா இருக்கணும், அதான் எங்களுக்கு முக்கியம். அக்கா ஒன்னு செய்யணும், ஜோசியர் வர்ற விஷயம் சந்தியாவுக்கு தெரிய வேண்டாம். ஜோசியர் வர்ற நேரத்துல சந்தியா வெளியில எங்கேயாவது அனுப்பிச்சிடலாம். இந்த ஐடியா ஓகேதான். இப்படி பண்ணா நம்ம சந்தேகமும் தீந்துரும், சந்தியா மனசும் கஷ்டப்படாம இருக்கும். என்ன ஹரி அங்கிள், எதுவும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இத பத்தி நீங்க என்ன பேச போறீங்க? நான் ஒன்னும் சொல்ல போறது இல்ல பத்மினி. பெரியவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை முடிவு பண்ணட்டும், எனக்கு ஒண்ணும் புரியல. சரலக்கா, நம்ம ஜோசியருக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொல்லட்டுமா? ஐயா, ஜோசியர் அங்க வர சொன்னதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, இனிமே நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல. இந்த நைட்ல கூப்பிட்டீங்கன்னா அவர் பயந்து போயிடுவார். ஒரு வழியா நீங்க நாளைக்கே வர சொல்லுங்க. Thank you.
ஏங்க, இதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட காட்டிங்களா இல்லையா? ஆமா ஜோசியர், இந்த ஜாதகத்தை ஏற்கனவே ஒரு ஜோசியர்கிட்ட காட்டணும். பாம்பின் கால் பாம்பரி. இது ஒவ்வொரு ஜோசியனா தேடி அலைய வேண்டிய ஜாதகம். இதனுடைய தலையில் தப்பிடித்தான் இருக்கும். இந்த ஜாதகத்துல அப்படி என்ன இருக்கு? இதுக்கு முதல்ல இந்த ஜாதகத்தை பார்த்தவர் ஒரு நல்ல பண்டிதராக இருந்தா நடக்கிறது நடக்க போறது இதையெல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்கணுமே. சந்தியா ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் இந்த ஜாதகத்துல ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அஞ்சுவதுக்கு அஞ்சாமை பேதமை. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்துதானே ஆகணும். சந்தியா ஜாதகத்துல அப்படி என்ன குறை இருக்கு? சந்தியா வயிற்று இருக்கிற கருவுலதான் பிரச்சனை. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை. அதுக்குள்ள அந்த குழந்தையுடைய ஜாதகம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐப்பசி மாசம் இத்தனாம் தேதி மழை வரும்னு சித்திர மாசம் போடுற பஞ்சாங்கத்துல போட்டுறான். இன்னைக்கு என்ன நடக்கும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பஞ்சாங்கத்துல எழுதியிருக்கானே. அதெல்லாம் எப்படி சாத்தியம்? வானில் ஆராய்ச்சியில இன்னைக்கு தானே. அப்போல்லாம் எந்த ஆராய்ச்சி இருந்தது? சரி, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? இயற்கையை யாராலும் ஜெயிக்க முடியாது. இந்த பொண்ணோட வயிற்றுல இருக்கிற கரு இந்த உலகத்துக்கு வந்ததுன்னா நிச்சயமா இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களை காவு கேட்கும். ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க. இதுல நீங்க வேற சொல்லுங்க. இதுக்கு ஒரு பரிகாரமே கிடையாதா? இது சிருஷ்டியின் ரகசியம். முக்கால் உணர்ந்த தேவர்களாலேயே இந்த தலைவிதியை மாற்றவே முடியாது. இருந்தாலும் எந்த விதிக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும்னு சொல்லுவாங்களே. ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த கால ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க செய்யற வழிதான் இது. ஆனா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க மனசுல இருக்கிறத சொல்லிடுங்க. ஆமா ஜோசியர், இந்த வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த காலத்துல ராஜவம்சத்துல இந்த மாதிரி யாருக்காவது ஜாதகம் இருந்தா பிறக்க போற குழந்தையினால மன்னர் உயிருக்கோ ஆட்சி பீடத்துக்கோ ஆபத்துன்னு தெரிஞ்சா அந்த குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு அது நிறைய ஆபரணங்களை வச்சு அதை கொண்டு போய் ஆத்துல விட்டுருவாங்க. அதே மாதிரி சந்தியாவுக்கு பிறக்க போற குழந்தையும் ஆத்துல கொண்டு விட சொல்றீங்களா? என்னங்க முட்டாள்தனம்? நான் பிறக்க போற குழந்தைய ஆத்துல விட சொல்லுங்க. எத்தனையோ அநாதாசிரமம் இருக்கு, அதுல எதுலையா ஒண்ணு கொண்டு விடுங்க. அப்பதான் உங்க குடும்பத்துக்கு நல்லது. இத பாருங்க, பணம் எவ்வளவு வேணா வாங்கிக்கங்க. அதுக்காக பிறக்க போற குழந்தைய கொண்டு போய் அநாதாசிரமத்துல விடுங்கன்னு சொல்லாதீங்க. நாங்க இத்தனை பேர் இருக்கும் போது எங்க வீட்டு குழந்தை எதுக்கு அனாதையா வளரணும்? இதுல கோபப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. மாமன்னர் தசரத சக்கரவர்த்திக்கு புத்திர சோகத்தை கொடுத்ததே இந்த விதி தானே. அந்த விதியை மீறி நம்ம யாரும் வாழ்ந்துட முடியாது. பிறக்க போற குழந்தையினால ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கெல்லாம் ஆபத்து வரும். அதுதான் ஜாதகத்துல தெளிவா இருக்க. 12 கட்டத்தை பார்த்துட்டு நீங்க ஏதாவது உளராதீங்க. அந்த கட்டம் தான் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் தீர்மானிக்குது. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பிறக்க போற குழந்தைய ஏதாவது ஒரு அனாதாசிரமத்தில் போட்டுருங்க. அதுக்கு என்ன பணம் வேணுமோ அதை மாசம் மாசம் அனுப்பி வச்சிருங்க. அதுதான் உங்க எல்லாத்துக்கும் நல்லது. இல்ல, இந்த வீட்டுல இருந்து 2 பணம் தனுப்பணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஐயா, நான் வர்றேன். சந்தியா, என்னங்க?
என்னாச்சு? ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லையா? அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல சந்தியா, நான் இப்ப பழைய விக்ரம் இல்ல. நீ ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன உடனே நம்பறதுக்கு. இப்போ உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். கொஞ்ச நாளா உன்னை பாத்துக்கிறது தானே எனக்கு வேலையே. சொல்லு சந்தியா, என்ன சொன்ன? நீ இப்ப எதை பத்தியும் நினைக்காம சந்தோஷமா இருக்கணும். நீ இப்ப ஒரு ஆள் இல்ல, புரியுதா? அதாங்க இப்ப பிரச்சனை. ஏய் சந்தியா, ஏன் பாடுற? வயிற்றுல இருக்கிற குழந்தை பிறந்தா இந்த வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு ஆபத்தா? அத கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சந்தியா, நீ படிச்சவ தானே? யாரோ ஒரு ஜோசியர் சொன்னதை நீ நம்பலாமா? ஒரு ஜோசியர் இல்லங்க, அவங்க இன்னொரு ஜோசியர் கிட்ட கேட்டிருக்காங்க. அவரும் இதே தான் சொல்லிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சந்தியா, நீ எல்லாம் பெட்ரோல் மாதிரி. ஒரே ஒரு சின்ன தீக்குச்சியை கொளுத்தி போட்டா போதும், குப்புன்னு பத்திக்கும். யாரோ சொன்னதை நம்பி உன் சந்தோஷத்தை கெடுத்துக்கிறீங்க. யாரும் சொல்லியிருந்தா பரவாயில்லங்க. சொன்ன ரெண்டு பேருமே பெரிய ஜோசியக்காரங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது ஜோசியக்காரங்க இல்ல, இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. நம்ம ஸ்பீட குறைச்சிரும். அதனால அதெல்லாம் நம்பாத. நான் மட்டும் இல்லங்க, இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இத நம்புறாங்க. நானே அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன். இது கடையில அவங்க எல்லாம் பாக்குற பார்வை சொல்லி வைக்கிறேன். இதெல்லாம் நீங்க போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தா அவங்க எல்லாரும் மனசு கஷ்டப்படும். எல்லாரும் என்னை எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. நான் மனசு அறிஞ்சு யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணதில்ல. அப்புறம் என்ன? உன் மனசுக்கு நீ நல்லவளா இருக்கல, அது போதும். விடு, இரு, நான் போய் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். வேணாங்க, எனக்கு பசிக்கலாம். ஏய், உனக்கு பசி இல்லாம இருக்கலாம், ஆனா உன் வயித்துல இருக்கிற என் பிள்ளைக்கு பசிக்குமே, சரியா? ரோஜா, அந்த புள்ளையும் காணோம். புள்ளைய தூக்கிட்டு எங்கேயாவது போயிருப்பாளோ? சரி, மாடிக்கு போய் பாப்போம். நம்ம பாட்டுக்கு
வந்து அவங்க கூட ஓடி போயிட்டாலும் என்ன பண்றது? இந்நேரம் அந்த கேள்வி நம்மள தேடிட்டு இருக்கா, இல்லன்னா நான் யாரு கூடவாவது ஓடி போயிட்டேனானு சந்தேகப்பட்டு இருக்கேன். என்ன பதில் சொல்லுங்க? உனக்கு விளங்க போறது உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு சொன்னா நீ தான் அவளை ஏதாவது திட்டிருப்ப, அதான் ஓடி போயிட்டான்னு சொல்லுவான். பூங்கத்தவை எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ? இந்த நிலைமையில நான் என் பிறந்த வீட்டுக்கும் போக முடியாது. என்னால ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டத்தையும் அவமானத்தையும் சந்திச்சிருக்காங்க. இப்ப என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு போய் நின்னா அவங்க ஏத்துக்குவாங்க. இருந்தாலும் நான் எந்த மூஞ்சை வச்சுட்டு போறதும், எல்லாரும் இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொன்னாங்க, நான் தான் உங்க பேச்சை கேட்காம பண்ணிக்கிட்டேன். அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். இனிமேலும் நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறேன். எந்த விதத்திலையும் நியாயமோ தர்மமோ இல்லை. இன்னும் வரலையே. ஒருவேளை குழந்தைய எடுத்துட்டு போய் ஆத்துலயே கடலையே தூக்கி போட்டுட்டு இவ்வளவு உழந்து செத்துருப்பாளா? ஆஹா, அவ்வளவு சீக்கிரமா அவ சாக மாட்டா. அப்படி சாகிறதா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பானாலே அப்பயே செத்துருக்கணும். அவளாவது சாகிறதாவது சாக மாட்டாளே. இனிமே என்னால வாழ முடியுமான்னு தெரியல, ஆனா சாகவும் முடியாது. இந்த பச்சை பொண்ணு தெரிஞ்சோ தெரியாம நம்ம நம்பி பிறந்துருச்சு. நான் போய் எங்கேயாவது என் கதையை முடிச்சுக்கிட்டா அப்புறம் இவனோட கதி என்ன? இவனையும் கொண்டுட்டு நம்ம கதையை முடிச்சுக்கலானா? என்ன முடிச்சுக்க எனக்கு உரிமை இருக்கு, ஆனா என் பிள்ளைய சாகடிக்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? இவ்வளவு நேராச்சு இன்னும் காணாம. அது சரி, வீட்டை விட்டு போனவளுக்கு திரும்பி வர தெரியாதா என்ன? வருவா நிதானமா. இந்நேரம் எங்க இருக்காளோ? நீ எப்படி இங்க? என்ன விடுங்க, நீங்க எப்படி? வாழ்க்கை மாறி போச்சு ரோஜா. வாழ்க்கை நான் மாறல, அதான் வாழ்க்கை என்ன மாத்திடுச்சு. உங்களுக்கு என்ன இல்ல, ஏன் இப்படி மாறிட்டீங்க? எல்லாம் இருக்கு ரோஜா, ஆனா மனசு நல்லா இல்லையே. எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருந்த, என் ட்ரெஸ், என் கார், ஆனா இந்த மனசு மட்டும் குப்பையா வச்சிருந்த ரோஜா. அதான் வாழ்க்கையே குப்பையா போச்சு. எனக்காக இருக்கப்படாத ரோஜா, கடவுளே எனக்காக இருக்கப்படல, நீ மட்டும் என் மேல இருக்கப்படணும். நீங்க இப்படி மாறினதுக்கு காரணம்
நடந்தனே. இதுக்கெல்லாம் காரணம் நீயோ நானோ இல்ல, அந்த கடவுள் தான் ரோஜா. ஹலோ பூங்காவனம், நான் தான் பேசுறேன். இப்ப ஏன் போன் பண்ற? நாம மோச போயிட்டோம்டா. என்ன சொல்ற? உன் பொண்டாட்டி புள்ளையை தூக்கிட்டு எவன் கூட ஓடி போயிட்டாடா. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற எஸ்டிடி பூத்ல இருந்தா பேசுறேன். அங்க உட்காந்து என் பொண்டாட்டி எவன் கூட ஓடி போயிட்டான்னு சொல்றியா? நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த தெரு முழுக்க பரவிடும். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அதுக்காக நான் ஊம பாஷையில பேச முடியும். இந்த பாடா வீடு போற தேடி பார்த்துட்டேன், உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டா. உன்னை யாரு கூட சுத்தி புள்ளைய பெத்தாளே, அவன் கூட தான் ஓடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காது, அவ அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா. நான் போய் பார்த்து அவளை கூப்பிட்டு வரேன். ஆ, நீ கவலைப்படாம நேர வீட்டுக்கு போ. வழியில பாக்குறவங்க கிட்டலாம் புலம்பிட்டே போற, தெரியுதா? ஏண்டா, ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா அவ காலை பிடிச்சி கெஞ்சி கூட்டிட்டு வர போறியா? நான் ஏன் கெஞ்சணும்? அவ வேற எங்கேயாவது போயிருந்தா அவங்க அம்மாவுக்கு நான் தான் பதில் சொல்லணும். அவங்க வீட்டுக்கு ஓடி போயிருந்தா நிம்மதியா எங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு வந்துடும். அவளை தலைமொழிக்கிட்டு தெருக்கோடியில் பிள்ளையார் கோயிலில் அங்க தேங்காய் உடைச்சிட்டு நான் வந்துடுவேன். அப்படி செய்ய போங்க அவனும். மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாத. திடீர்னு ஆளு காணாம போய் என் வயித்துல புளிய கரைச்சிட்டான். அதே புளியில குழம்பு செஞ்சவை, வந்து சாப்பிடுறேன். அவன் நம்ம